அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 50 பேரிடம் 1,14,00,000 ரூபாய் மோசடி செய்த திமுக நிர்வாகி உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு துறை பணியாளர்களின் துணையோடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மோசடி சம்பவம் குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக நிர்வாகிகளின் உறவுகளுக்கு கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களும் ரேஷன் கடைகளில் வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக திமுகவினர் பேசிய வீடியோக்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கந்தசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் ஒன்றிய இலக்கிய அணி செயலாளரும் ஓய்வு பெற்ற NLC ஊழியருமான இளந்தமிழன் மற்றும் அவரது மகன் இமயவர்மன் ஆகியோர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை அடுத்த பூ மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராமானுஜம் என்பவர்தான் இளந்தமிழனும் இமயவர்மனும் தனக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 500,000 ரூபாய் மோசடி செய்ததாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் விசாரணையின் போது திமுக முன்னாள் நிர்வாகி மற்றும் அவரது மகன் ஆகியோர் அரசு துறையில் பணி செய்யும் தம்பதியோடு கூட்டணி சேர்ந்து இந்த மோசடியை அரங்கேற்றியது கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னை எழிலகத்தில் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அலுவலகத்தில் உதவியாளராக பணி செய்து வரும் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த அஜந்தாவும் வருவாய்த்துறையின் பேரிடர் மேலாண்மைத்துறை அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியும் அஜந்தாவின் கணவர் அருண்குமார் ஆகிய இருவரும் திமுக நிர்வாகியோடு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். டாஸ்மாக் கடை மற்றும் வருவாய்த்துறையில் வேலை வாங்கி தருவதாக 50 பேரிடம் 1,14,00,000 ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு வேலை வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திமுக முன்னாள் நிர்வாகி இளந்தமிழன் மற்றும் அவரது மகன் இமயவர்மன் அரசு ஊழியர் அஜந்தா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்த உளுந்தூர்பேட்டை போலீசார் தலைமறைவாக இருக்கும் அருண்குமாரை தேடி வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் பெரியசாமி மற்றும் ஆசாத்.